ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது வெட்ரேடர்ஸ்லேருந்து வெங்கடேசன். இந்த வீக்கு பார்த்திங்கன்னா, அதாவது மார்ச் மந்தோட லாஸ்ட் வீக். இன்றைக்கி டேட்டு 29th March, லாஸ்ட் ட்ரேடிங் டே. இந்த வீக்கோட லாஸ்ட் ட்ரேடிங் டே ஆஸ் வெல் அஸ் இந்த மந்தோட லாஸ்ட் ட்ரேடிங் டே. இன்றைக்கி இந்த வீக்கில் பார்த்திங்கன்னா, நம்ம க்ரூட் ஆயிலில் ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக 94 points வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். அதாவது அஞ்சு நாளில் நம்ம ஒரு 7 trade எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். 7 trade ஆவரேஜாக 94 points. அந்த 7 trade ஒரு ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு, ஒரு ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ்க்கு முன்னாடியே வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 5 trade நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 94 points ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இது வரைக்கும் வீட்ரேடர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்ரேடர்ஸ்க்கு டெலிகிராமில் ஒரு பப்ளிக் சேனல் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீட்ரேடர்ஸ் மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீக்கில் நான் கொடுத்த கால்ஸ் எல்லாம் ஸ்னாப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எப்படி நான் கால் கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்று பார்க்கலாம். இந்த வீக்கோட ஸ்டார்டிங் வந்து March 25th. அன்றைக்கி பாருங்கள், நான் ஒரு 12:40 ஒரு பை கொடுத்துருக்கேன். 4058 பை, ஸ்டாப் லாஸ் 4030, டார்கெட் வந்து 4090. ஆனால் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருந்தது, அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எக்ஸிட் கால் வந்து 4080. அதாவது நம்ம பை பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் 20 points மேலே எக்ஸிட் கால் கொடுத்துட்டோம். திரும்பி பார்த்திங்கன்னா திரும்பி ஒரு டார்கெட் புக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. சேம் ஒரு 5 மணிக்கு ஒரு செல் கால் கொடுத்துருக்கோம். 4070 ஸ்டாப் லாஸ் வந்து 4090, டார்கெட் வந்து 4030. ஆனால் இதுக்கும் வந்து திரும்பி வந்து மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தது, அதனால 20 points வந்து எக்ஸிட் கால். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 42 points வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி 26th அன்றைக்கி பார்த்தோம்னா பை கால் 4100 கொடுத்துருக்கோம். ஸ்டாப் லாஸ் 4080, டார்கெட் வந்து 4130, ஸ்டாப் லாஸ் வந்து 4115 மாற்றிருக்கும். ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆனோடனே அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சிக்னல், அதனால் கிடைச்ச ப்ராஃபிட்டையும் விட்டுறக்கூடாது இருந்ததுனால ஸ்டாப் லாஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்து வித்தின் 30 minutes பாருங்கள், 30 minutes 45 minutes டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸுக்கு மேலே அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. மார்ச் 27th பாருங்கள், ஒரு செல் கால் வந்து 4148 கொடுத்துருக்கோம். ஸ்டாப் லாஸ் 4178, டார்கெட் வந்து 4118. இதுவும் வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. சேம் மார்ச் 28th ஒரு பை கால் கொடுத்துருக்கோம், ஸ்டாப் லாஸ் டார்கெட்டும் கொடுத்துருக்கோம். 28th அன்றைக்கி தான் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இந்த வீக்கில் இதுதான் ஒரு ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸ் கூட எது ஹிட் ஆகிடுச்சின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ப்ரைஸ் டிசிஷன் எல்லாமே வந்து அப்டென்ட் போகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் திடீர்னுட்டு யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார், க்ரூடாயில் ப்ரைஸ் எல்லாம் அதிகமாகிட்டுருக்கு, அதனால் ஒபெக் கண்ட்ரீஸ் வந்து க்ரூடாயில் ப்ரைஸ் க்ரூடாயில் ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்காக ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் என்று ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அந்த ட்வீட்டோட சைட் எஃபெக்ட்ஸ் தான் இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட். ஏன்னா அந்த மாதிரி ட்வீட் வரும்போது சடனாக வந்து க்ரூடாயில் ப்ரைஸ் ட்ராப் ஆகும், அந்த மாதிரி ட்ராப் ஆகும்போது தான் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் அபோவ் லெவலாக போயிடுச்சு. ஆனால் நம்ம அதுக்கடுத்த செகண்ட் கால் எதுவும் எடுக்கலை, ஏன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாதனால நம்ம எடுக்கலை. இது வந்து March 29th, அதாவது இன்றைக்கி ஃப்ரைடே. இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி க்ரூட் ஆயில் வந்து ஒரு செல் கால் கொடுத்துருந்தோம், ஸ்டாப் லாஸ் 4160, டார்கெட் 4095. ஆனால் இதுவும் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது, அதனால் எக்ஸிட் கால் கொடுத்துட்டோம். எக்ஸிட் கால் வந்து மினிமம் லாஸஸில் கொடுத்துருக்கோம், இது ப்ராஃபிட் இல்லாமல் ஃபஸ்ட்டு கால் வந்து லாஸ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து நம்ம வந்து எப்போவுமே மார்க்கெட் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு கால் கொடுத்து அந்த கால் வந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் உடனே அப்டேட் பண்ணிவிடுவோம். இங்கே மினிமம் லாஸஸில் எக்ஸிட் ஆகிக்கலாம், இல்லை வித்தவுட் லாஸஸில் மினிமம் ப்ராஃபிட்லையும் எக்ஸிட் ஆகிக்கலாம்.
அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்திருக்கு. சேம் அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து நம்ம ஒரு பைக் கால் கொடுத்துருக்கோம் 4166, அதுலேருந்து ஸ்டாப் லாஸ் 4146 ப்ளஸ் ரெண்டு டார்கெட் கொடுத்துருக்கோம். ரெண்டு டார்கெட்டுமே பாருங்கள், வித்தின் 15 மினிட்ஸில் ரெண்டு டார்கெட்டுமே அச்சீவ் ஆகிடுச்சு. ஆக மொத்தத்தில் இந்த 5 நாளில் பார்க்கும்போது 7 கால்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் 7 கால்ஸு, 7 கால்ஸில் 28 வந்து ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கால் எதுவும் கொடுக்கல, ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டியாக இருந்ததுனால கொடுக்கல. 29th வந்து ஒரு கால் கொடுத்து ஸ்டாப் லாஸுக்கு முன்னாடியே வந்து எக்ஸிட் கால் கொடுத்துட்டோம், அது 15 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ். அதுக்கப்புறம் இன்னொரு பைக் கால் ஒன்று கொடுத்துருக்கோம், அந்த காலில் வந்து நம்மளுக்கு 34 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். ஆல்மோஸ்ட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த 7 காலில் 2 கால் நெகட்டிவ் ஆகிருக்கு, மீது 5 காலில் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் வந்து 94 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. மினியில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு லாட் ட்ரேட் பண்ணியிருந்தோன்னா 940 ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கும். அதே மெகாவில் ஒரு லாட் ட்ரேட் பண்ணியிருந்தோன்னா 9400 ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு ப்ராஃபிட் நிறையா வேணுன்றப்ப நீங்கள் நம்பர் ஆஃப் லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரே லாட்டை வச்சுக்கிட்டு நிறையா ப்ராஃபிட் வரணும்னு எதிர்பார்த்தோன்னா அது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், ப்ராஃபிட் கிடைக்காம போயிடும். அதனால் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு இவ்வளோ கிடைக்கும், ஆவரேஜாக டெய்லி இவ்வளோ கிடைக்கும்ன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்பர் ஆஃப் லாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் லாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணிக்கிட்டு லாஸ் இல்லாமல் நல்லா ட்ரேட் பண்ணிக்கிட்டு போகலாம். ஓகே, இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் இந்த ப்ரீமியம் குரூப்பில் ஆட் ஆகணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நன்றி.